கொரோனா இரண்டாம் அலை இன்றைக்கு கடுமையான பாதிப்பை உண்டாக்கி இருக்கின்ற இந்த நிலையில் அடுத்து மூன்றாவது அலை மிகப்பெரிய அளவிலே குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டாக்கும் என்று மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்திற்கு அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் எடுத்து வருவதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையில் மத்திய சென்னை நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட இந்த மருத்துவமனை இருக்கின்ற இந்த இடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தயாநிதி மாறன் அவர்களும் அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய பரந்தாமன் அவர்களும் இன்றைக்கு எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனைய இயக்குனர் மற்றும் டிஎம்இ மருத்துவத்துறையினுடைய டிஎம்இ அவர்களோடு கலந்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதேபோல் இங்கே செயல்பட்டு வருகின்ற இந்த மருத்துவமனையினுடைய அடிப்படை தேவைகளையும் கண்டறிந்திருக்கின்றோம். முறையாக கழிப்பிட வசதி, அதேபோல் பிரசவத்திற்காக வருகின்றவர்களுக்கு வருகின்ற பார்வையாளர்கள் உறவினர்கள் நல்ல முறையிலே தங்குவதற்கும் அவர்கள் வந்து அமர்வதற்கும் உண்டான இருக்கைகளை ஏற்பாடு செய்து தர சொல்லியிருக்கின்றோம். இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் குறிப்பாக 1075 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை. இதில் ஒரு நாளைக்கு பிரசவத்திற்கென்று வருபவர்கள் சுமார் 60 பேர்கள் இங்கே பிரசவம் பார்க்கப்படுகிறது. அனைவரும் சிறந்த முறையில் நல்ல முறையில் பிரசவம் பார்த்து அத்தாய் சே இருவரும் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கின்ற ஒரு சூழல் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கொரோனா நோய் தொற்று காலம் என்பதால் ஒரு அடுக்கு மாடியையே கொரோனாவிற்காக முழுவதுமாக ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். அதில் 350 படுக்கைகள் கொண்ட 280 ஆக்சிஜன் கூடிய படுக்கைகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. மீதம் இருக்கின்ற அந்த 60 படுக்கைகளுக்கும் ஆக்சிஜனை உடனடியாக இணைக்கின்ற வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் நானும் வலியுறுத்தி இருக்கின்றோம். இதற்குண்டான நடவடிக்கையும் எடுப்பதாக மருத்துவத்துறையினுடைய டிஎம்இ அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதேபோல் குழந்தைகள் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 839 படுக்கைகள் உள்ளது. அந்த 830 படுக்கைகளுக்கும் போதிய அளவு மருத்துவர்களும் செவிலியர்களும் உள்ளார்கள். அந்த மருத்துவமனையிலும் தேவைப்படுகின்ற அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். அதற்கும் நடவடிக்கைகள் துவங்கப்படும். குறிப்பாக மூன்றாவது அலையில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அவர்களை பாதுகாப்பதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அப்படி பாதிப்பு அதிகமாகின்ற போது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ உதவி மற்றும் படுக்கைகளை தயார் செய்வதற்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம். அதற்காக இன்னும் கூடுதலாக 300 படுக்கைகளை தயார் செய்வதாக மருத்துவத்துறையினுடைய டிஎம்இ அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். எல்லா வகையிலேயும் வந்ததை காப்பதும் வருமுன் காப்பதும் வந்த பிறகு அவர்களுக்கு உண்டான சிகிச்சையும் தொடர்ந்து இந்த அரசு வழங்கும் என்பதற்கு ஒரு முன்னோட்டம்தான், ஒரு உதாரணம்தான் இந்த கள ஆய்வு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.